இன்னைக்கு உடல் பருமன் பற்றி பார்க்க போகிறோம். அதிகப்படியான கொழுப்பு சேர்தல், உடல் எடை அதிகரித்தல் உடல் பருமன் என்று அழைக்கப்படுகிறது. பாடி மாஸ் இண்டெக்ஸ் மூலமாக நாம் உடல் பருமனாக இருக்குதா என்பதை கண்டுபிடிக்க முடியும். பிஎம்ஐ என்று பெயர் இதற்கு. பிஎம்ஐயை எப்படி கண்டுபிடிக்கிறது? எடை பை உயரம் என்ற வாய்ப்பாட்டினால் கண்டுபிடிக்கிறோம். எடையை கிலோகிராமில் எழுதணும், உயரத்தை மீட்டரில் மாற்றி அதை வர்க்கப்படுத்தணும். மீட்டர் ஸ்கொயர்டு, உயரம் ஸ்கொயர்டு, எடை பை உயரம் இன் மீட்டர் ஸ்கொயர்டு. அடுத்து இந்த பிஎம்ஐனுடைய நம்ம பிஎம்ஐ கண்டுபிடிக்கும் போது வருகின்ற எண் 18.5 to 25 வரைக்கும் இருந்தால் நம்மளுடைய உடல் சாதாரண உடல் எடை கொண்டது, அதாவது சரியான உடல் எடை கொண்டதுன்னு அர்த்தம். 18 விட குறைவாக இருந்ததுன்னா உடல் மெலிந்து காணப்படுகிறோம் என்று அர்த்தம். பிஎம்ஐ கண்டுபிடிக்கும் போது 25 விட அதிகமாக வந்ததுன்னா உடல் பருமன் கொண்டவர்கள் என்று அர்த்தம். நம்ம உடம்புல நாம் சாப்பிடுகின்ற உணர்வில் 7 கலோரி உணவு 1 கிராம் கொழுப்பாக மாற்றப்படுகிறது. இந்த கொழுப்புகள் தசை செல்களின் கீழ்ப்பகுதியில் எபித்திலியல் திசுக்களின், அதாவது தோல் திசுவின் அடிப்பகுதியில் காணப்படும் அடிப்போஸ் திசுக்களில் இந்த கொழுப்பு சேகரிக்கப்படுகிறது. நம்ம உடலில் 10% அதிக எடையாக இருந்ததுன்னா, அதாவது சரியான எடையை விட 10% அதிக எடை நாம் கொண்டிருந்தால் அதிக எடை உடையவர் என்று அழைக்கிறோம். இந்த அதிக எடை உடையவர்களுடைய பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து 25 to 30 வரைக்கும் இருக்கும். உடல் எடையை விட 20% அதிக எடை கொண்டவர்கள் உடல் பருமன் உடையவர் என்று அழைக்கப்படுகிறார்கள். இதில் பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து 30 விட அதிகமாக இருக்கும். உடல் பருமனால் ஏற்படும் விளைவுகள். இப்போ நாம் அதிக எடை உடையவர்கள் ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்ம உடல் உயரம் வந்து 150 இருந்ததுன்னா நம்ம 50 கிலோ எடை வரைக்கும் இருக்கலாம். 50 கிலோ 40 கிலோ இருந்தோன்னா மெலிஞ்சிருக்கோன்னு அர்த்தம். 50 கிலோவுக்கு மேலே 60 கிலோ வரைக்கும் இருக்குன்னா உடல் பருமன் உடையவர்கள் என்று அர்த்தம். உடல் பருமனால் ஏற்படும் விளைவுகள் யாவை? உடல் பருமனால் உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய், பித்தப்பை நோய், கரோனரி இதய நோய், கீழ்வாதம், மூட்டு வீக்கம் என்ற ஆர்த்ரைட்டிஸ் நோய்கள் உருவாகின்றன. உயர் இரத்த அழுத்தம் எப்படி உருவாகுது? கொழுப்புகள் இரத்த குழாய்களில் படிவதால். அடுத்து குளுக்கோஸ், அதிக கார்போஹைட்ரேட்கள் இருக்கும் உடல் பருமன் உடையவர்களுக்கு. கொழுப்புகள், குளுக்கோஸ், உப்பு போன்றவை இரத்த குழாய்களில் படிவதால் உயர் இரத்த அழுத்தம் ஏற்படுகிறது. நீரிழிவு நோய் எப்படி ஏற்படுகிறது? கார்போஹைட்ரேட்டுகளின் அளவு இரத்தத்தில் அதிகரிக்கும் போது, குளுக்கோஸின் அளவு இரத்தத்தில் அதிகரிக்கும் போது நீரிழிவு நோய் ஏற்படுகிறது. பித்தப்பை நோய் எப்படி ஏற்படுகிறது? இந்த உடல் பருமனால் உருவான அதிகமான கொழுப்புகள் பித்தத்தில் படிந்து பித்தக்கல்கள், பித்த அடைப்பு, பித்தக்குழாய் அடைப்பு போன்றவற்றை ஏற்படுத்துகின்றன. இதற்கு பித்தப்பை நோய் என்று பெயர். பித்தப்பை என்பது என்ன? கல்லீரல் சுரக்கக்கூடிய பித்த நீரை சேமிக்கும் பை பித்தப்பை என்று அழைக்கப்படுகிறது. இந்த பித்தப்பை தான் கொழுப்பு சேமிக்கிற, பித்தப்பையில் சுரக்கப்படும் பித்த நீர் தான், பித்தப்பையில் சேமிக்கப்படும் பித்த நீர் தான் முன் சிறுகுடலான டியோடினத்தில் கலக்கப்பட்டு கொழுப்புகளை செமிக்க பயன்படுகிறது. இதில் அடைப்பு ஏற்பட்டால் கொழுப்புகள் செமிக்க முடியாமல் போகின்றது. கரோனரி இதய நோய், கரோனரி இரத்த குழாய்க்குள்ள கொழுப்பு, சர்க்கரை, உப்பு போன்றவை படிஞ்சதுன்னா இதயத்திற்கு ரத்தத்தை எடுத்து செல்லும் இரத்த குழாய்களுக்கு கரோனரி இரத்த குழாய்கள் என்று பெயர். இந்த கரோனரி இரத்த குழாய்களில் கொழுப்பு, குளுக்கோஸ், உப்பு படிஞ்சதுன்னா அடைப்பு ஏற்பட்டு கரோனரி இதய நோய் ஏற்படுகிறது. உடல் பருமன் ஆகும்போது மூட்டுகளால் அதை எடையை தாங்க முடியாமல் கீழ்வாதம் ஏற்படுகிறது. மூட்டுக்களில் வீக்கம் ஏற்படுகிறதுக்கு அதற்கு ஆர்த்ரைடிஸ் என்று பெயர். உடல் பருமன் தடுக்கும் முறைகள். உடல் பருமனை தயாரிக்க நம்ம முதல்ல உணவு கட்டுப்பாட்டை கையாள வேண்டும். உணவு கட்டுப்பாட்டை எப்படி கையாளுறது? குறைந்த கலோரி கொண்ட உணவுகள், அதாவது கொழுப்பு உணவான இறைச்சி போன்ற உணவுகளை தவிர்க்க வேண்டும். இயல்பான புரதம்,
சில புரோட்டீன் பவுடர்கள்லாம் எடுப்பாங்க தசை வளர்ச்சிக்காக, அந்த மாதிரி இல்லாமல் இயல்பான உணவின் மூலமாக பெறக்கூடிய புரதங்களை எடுத்துக்கொள்ளணும். உணவின் மூலமாக பெறக்கூடிய விட்டமின்கள் கனிமங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். கட்டுப்படுத்தப்பட்ட கார்போஹைட்ரேட் கொழுப்பு. கட்டுப்படுத்தப்பட்ட கார்போஹைட்ரேட்னா என்ன? அதிக நார்ச்சத்துமிக்க உணவுகளான கேழ்வரகு, கம்பு, கோதுமை போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும். கொழுப்பு சம்பந்தமான உணவுகளை நாம் இப்போ எண்ணெயில் வறுத்த பொருட்கள், இறைச்சி போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். அடுத்து உடற்பயிற்சியின் மூலமாக உடல் பருமனை தடுக்க முடியும். தியானம் செய்தல், யோகா செய்தல், உடல் உழைப்பு, வீட்டு வேலைகளை நாமே செய்தல், நடத்தல், விளையாடுதல், நடனமாடுதல் போன்ற உடற்பயிற்சிகள் மூலமாக உடற்பருமனை குறைக்க முடியும். அடுத்து இதய நோய்கள். இதய நோய்கள் எப்படி இதய நோய்களுக்கு எடுத்துக்காட்டு ரத்தக்குழல் நோய்க்கு எடுத்துக்காட்டு கரோனரி இதய நோய், கரோனரி ஹார்ட் டிசீஸ் CHD. இரத்த நாளங்களில் கொலஸ்ட்ரால் படிதல், மெல்லிய கொழுப்பு கீறல், சிக்கலான நாரிலை தட்டுக்களான பிளேக் உருவாதல் போன்றவை இதய நோய்களுக்கு எடுத்துக்காட்டுகளாகும். இரத்த குழல் நோய்கள்னால் இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுதல் இரத்த குழல் நோய்கள் என்றழைக்கப்படுகின்றன. கரோனரி இதய நோய்னா இதய தசைகளுக்கு இரத்தத்தை எடுத்து செல்லும் இரத்த குழாய்களுக்கு கரோனரி இரத்த குழாய்கள் என்ற பெயர். அந்த குழாய்களில் ஏற்படும் அடைப்பு கரோனரி இதய நோய் என்றழைக்கப்படுகிறது. இரத்த நாளங்களில் கொலஸ்ட்ரால் படிதல், உடல் பருமன், அதிக கொழுப்பு உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலமாக கொழுப்புக்கள் இரத்த நாளங்களில் படிதல், நீரிழிவு நோயாளிகளுக்கு குளுக்கோஸ் இரத்த நாளங்களில் படிதலால் இதய நோய்கள் ஏற்படுகின்றது. முதலில் மெல்லிய கொழுப்பு கீறல்களாக கொழுப்புகள் படுகின்றன, பின்பு சிக்கலான நாரிலை தட்டுக்களாக கொழுப்புகள் மாறுகின்றன. இதற்கு பிளேக் என்று பெயர். அதாவது கொழுப்புகளில் ஏற்படும் அடைப்புக்கு, கொழுப்புகளால் இதயத்தில் ஏற்படும் அடைப்புக்கு பிளேக் என்று பெயர். ஆர்த்ரோக்ளீரோசிஸ் என்றால் என்ன? கரோனரி தமனி சுருங்குதல் ஆர்த்ரோக்ளீரோசிஸ் என்றழைக்கப்படுகிறது. கொழுப்பு படிவு, குளுக்கோஸ் படிவு, உப்பு படிவுகளினால் இதயத்துக்கு இரத்தத்தை எடுத்து செல்லும் கரோனரி தமனியில் அடைப்பு ஏற்பட்டு இரத்த குழாய்களினுடைய அளவு சுருங்குதல் ஆர்த்ரோக்ளீரோசிஸ் என்றழைக்கப்படுகிறது. இஸ்கிமியா என்றால் என்ன? இதய தசைகளுக்கு குறைவான இரத்த ஓட்டம் செல்லுதல் இஸ்கிமியா என்றழைக்கப்படுகிறது. கரோனரி தமனிகளில் ஏற்படும் அடைப்புகளால் இதய தசைகளுக்கு குறைவான இரத்தம் செல்லுதல் இஸ்கிமியா என்றழைக்கப்படுகிறது. இதய தசை நலிவுறுதல் என்றால் என்ன? வயதான காலங்களில் இதய தசை திசுக்களில் இறப்பு ஏற்படுகிறது. இதற்கு இதய தசை நசிவுறுதல் என்று பெயர். இரத்த கொழுப்பு அளவு 200 mg/dL. ஒரு டெசிலிட்டரில் 200 mg கொழுப்பு இரத்தத்தில் இருந்தால் அது சரியான கொழுப்பு அளவாகும். 200-300 mg/dL இரத்த கொழுப்பு அதிகரித்தால் அது கரோனரி இதய நோயை உருவாக்குகின்றது. ஹைப்பர் கொலஸ்டீரோலீமியா என்றால் என்ன? இரத்தத்தில் உள்ள கொழுப்பு 200-300 mg அதிகரித்தல் ஹைப்பர் கொலஸ்டீரோலீமியா என்றழைக்கப்படுகிறது. ஹைப்பர்டென்ஷன் என்றால் என்ன? இரத்த கொழுப்பு அதிகரித்து இரத்த குழாய்களில் படிவு ஏற்பட்டு மிகை இரத்த அழுத்தம் ஏற்படுதல் ஹைப்பர்டென்ஷன் என்றழைக்கப்படுகிறது. மிதை இரத்த அழுத்தத்தினால் இரத்த குழாய் வெடிப்பு ஏற்பட்டு மூளை சிறுநீரகங்களில் இரத்த உறைதல் ஏற்பட்டு இறப்பு ஏற்படுதல் ஹைப்பர்டென்ஷன் என்றழைக்கப்படுகின்றது. இதய நோய்கள் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன? அதிக அளவு நிறைவுற்ற கொழுப்புகளை எடுத்துக்கொள்ளுதல், அதாவது ஆட்டு இறைச்சி, மாட்டு இறைச்சி, கோழி இறைச்சி போன்றவற்றில் கொழுப்புகளுடன் சாப்பிடுதல். இளம் வயதினர்கள் கொழுப்போடு சாப்பிடலாம், வயதானவர்கள் அந்த கொழுப்பை நீக்கிட்டு சமைச்சு சாப்பிடணும். அப்போ அதிக நிறைவுற்ற கொழுப்புகளை நாம் எடுத்துக்கொள்வதால் இறைச்சி, டால்டா போன்றவற்றை எடுத்துக்கொள்வதால் அதன் நிறைவுற்ற கொழுப்புகள் நமக்கு இதய நோய்கள் ஏற்படுகிறது. இந்த அதிகமாக கொழுப்பு சத்தான எண்ணெயில் வறுத்த பண்டங்கள், டால்டா, அடுத்து இறைச்சி உணவில் உள்ள கொழுப்புகளை நாம் சேர்க்கும் பொழுது உடல் பருமன் ஏற்படுகிறது. வயது அதிகரித்தலினால் இதய தசைகள் நலிவுற்று இதய நோய்கள் ஏற்படுகின்றன. புகைப்பிடிக்கும் பொழுது நிக்கோட்டின் இரத்த குழாய்களில் படிந்து இதய நோய் உருவாகிறது. மன அழுத்தம்,
நம்ம மனம் வருத்தம் அடையும் பொழுது மனம் பாரமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். இதயம் பாரமாக இருப்பதை உணர்கின்றோம். அப்போ மன அழுத்தம் ஏற்படும் பொழுதுலாம் இதயம் பாதிப்படைகின்றது. உடல் உழைப்பின்மை, உடல் உழைப்பு இல்லாமல் நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கும்போது கொழுப்புகள் கார்போஹைட்ரேட்டுகள் சேர்ந்து நீரிழிவு நோய் உண்டாகிறது, இதய நோய்கள் உண்டாகின்றன. ஆல்கஹால் உட்கொள்வதால் இதய தசைகள் பாதிக்கப்பட்டு இதய நோய் உருவாகிறது. இதய நோய் உருவானால் என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்கும்? மூச்சு திணறல் ஏற்படும், தலை சுற்றல் ஏற்படும், அதிக அழுத்த ரத்த அழுத்தத்தினால் தலை சுற்றல் ஏற்படும், நெஞ்சு வலி, இதயம் இடது பக்கத்தில் இருக்குது, ஷோல்டரோட அதாவது தோள்பட்டையுடன் ஒரு அதிக வலி ஏற்படும், இது நெஞ்சு வலி என்று அழைக்கப்படுகிறது. கால் வீக்கம் ஏற்படுகிறது, இறப்பை குடல் தொந்தரவுகள் ஏற்படுகின்றன. நல்ல கொலஸ்ட்ரால் என்றால் என்ன? HDL அதிக அடர்த்தி கொண்ட லிபோ புரதங்கள் நல்ல கொலஸ்ட்ரால் என்று அழைக்கப்படுகிறது. ஹை டென்சிட்டி லிபோ புரதம் நல்ல கொலஸ்ட்ரால் என்று அழைக்கப்படுகிறது. இது ஏன் நல்ல கொலஸ்ட்ரால் என்று அழைக்கப்படுகிறது? இந்த கொலஸ்ட்ரால்கள் கல்லீரலுக்கு எடுத்து செல்லப்பட்டு அவை அழிக்கப்படுகின்றன, இதனால் இது நல்ல கொலஸ்ட்ரால்கள் என்று அழைக்கப்படுகின்றன. கல்லீரலில் உள்ளு சுரக்கக்கூடிய பித்த நீர் தான் கொழுப்புகளை செமிக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், அப்போ சிறிய கொழுப்பு அமிலங்களாக மாற்றப்பட்டு விடுகின்றன. இவை நல்ல கொலஸ்ட்ரால்கள். கெட்ட கொலஸ்ட்ரால் என்றால் என்ன? லோ டென்சிட்டி லிபோ புரதங்கள் கெட்ட கொலஸ்ட்ரால்கள் என்று அழைக்கப்படுகின்றன. குறை அடர்த்தி கொண்ட லிபோ புரதம் கெட்ட கொலஸ்ட்ரால் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கொலஸ்ட்ரால்கள் கல்லீரலுக்கு எடுத்து செல்லப்படாமல் உடலிலேயே ஆங்காங்கே படிந்து விடுகின்றன, இதனால் இது கெட்ட கொலஸ்ட்ரால் என்று அழைக்கப்படுகின்றது. இதய நோயை எப்படி தடுக்கலாம்? அதிக கொலஸ்ட்ரால் கொண்ட உணவு, நிறைவுற்ற கொழுப்பு, சாதாரண உப்பு ஆகியவற்றை குறைத்தல் வேண்டும். அதிக கொலஸ்ட்ரால் கொண்ட உணவு மாட்டு இறைச்சி, கோழி இறைச்சியில் உள்ள கொழுப்புகள். நிறைவுற்ற கொழுப்பு என்பது டால்டா, அடுத்து எண்ணெயில் வறுத்த பண்டங்கள் ஆகியவற்றை குறைத்து கொள்ள வேண்டும். சாதாரண உப்பு, உப்பினை குறைத்து கொள்ள வேண்டும். எல்லாம் உப்பு படிவு ஏற்பட்டு இதய நோய் ஏற்படும். நிறைவுறா பல் கொழுப்பு அமிலங்களை பயன்படுத்த வேண்டும். அதாவது சாதாரண எண்ணெய்களில் பல் கொழுப்பம் நிறைவுறா பல் கொழுப்பு அமிலங்கள் காணப்படுகின்றன. பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் PUFA என்று அழைக்கப்படுகின்றது. இதற்கு எடுத்துக்காட்டு லினோலிக் அமிலம், இதில் 18 கார்பன் கொண்ட சங்கிலியும் 3 இரட்டை பிணைப்புகளும் காணப்படுகின்றன. ஆர்கிடோனிக் அமிலத்தில் 20 கார்பன் சங்கிலியும் 4 இரட்டை பிணைப்புகளும் காணப்படுகின்றன. இகோசோ பென்டனோயிக் அமிலத்தில் 20 கார்பனும் 5 இரட்டை பிணைப்புகளும் காணப்படுகின்றன. டோகோசா ஹெக்ஸனோயிக் அமிலத்தில் 22 கார்பனும் 6 இரட்டை பிணைப்புகளும் காணப்படுகின்றன. இவையெல்லாம் எண்ணெயில் காணப்படுகின்ற நிறைவுறா அமிலங்களாகும். இந்த நிறைவுறா அமிலங்களை நாம் நிறைவுறா அமிலங்கள் கொண்ட எண்ணெய்களை நாம் பயன்படுத்தும் போது நமக்கு இதய நோய் ஏற்படுவதில்லை. நார் சத்து மிக்க உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். கேப்பை, கேழ்வரகு, கம்பு, கோதுமை போன்ற நார் சத்துக்கு மிக்க உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். பழங்கள், காய்கறிகள், புரதம், கனிமம், விட்டமின் கொண்ட பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்த்து கொள்ள வேண்டும். புரதம் கொண்ட பால், முட்டை போன்றவற்றை சேர்த்து கொள்ள வேண்டும். இவற்றெல்லாம் மீன் உணவு, புரதம் மீனில் காணப்படுகின்ற புரதங்கள் உடலுக்கு நல்லது. இவற்றையெல்லாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது நிறைவுறா கொழுப்பமிலங்கள், நார்ச்சத்து மிக்க உணவுகள், புரதம், கனிமம், விட்டமின்கள் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது நாம் இதய நோயை கட்டுப்படுத்த முடியும். அடுத்து உடற்பயிற்சி செய்தல், நடத்தல், யோகா செய்தல் போன்றவற்றின் மூலமாக இதய நோயை தடுக்க முடியும். ஆல்கஹால்கள் பருகுதலை தவிர்த்தல், புகைப்பிடித்தலை தவிர்த்தல் மூலமாக நுரையீரல் புற்றுநோய், இதய நோய்கள் ஏற்படுவது. இதயம் புகைப்பிடிக்கும் போது நிக்கோட்டின் இரத்த குழாய்களில் படுகின்றது. ஆல்கஹால் பருகும் போது இதய தசைகளை பாதிக்கின்றது. அதனால் ஆல்கஹால் பருகுதலையும் புகையிலை பிடித்தலையும் தவிர்க்கும் பொழுது இதய நோயை நாம் தடுக்க முடியும். தேங்க்யூ.